ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதம் ரெசிபி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக அது வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்ற நம்ம இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டை பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிளகுத்தூள் எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி இந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதுக்காக ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த முட்டையை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மேல் பக்கம் கூட பார்த்திங்கன்னா நல்லா லேசாக வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அதை திருப்பி விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. இது வெளியில் எடுத்துட்டு லேசாக ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாமல் ஓரளவு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வறுபட்டதும் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 தக்காளி கூட போதும். சின்ன சின்னதாக இருக்கனால நான் 2 எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். தக்காளி நல்லா குழைவாகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா குழைவாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை, 1/2 கப் அளவு புதினா இலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. மசாலா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கூடவோ குறைவோ சேர்த்துக்கணும். நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக்கன்னு பார்த்துக்கோங்க. தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் வந்து குக்கர் மூடி வைக்கிற சமயத்தில் முட்டை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ இதை கரெக்டாக 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. முதலே முட்டை சேர்க்கக்கூடாது, கடைசியாக குக்கர் மூடுற சமயத்தில் தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி அரிசி உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு தயிர் பச்சடியோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.